Hi Guys! வெல்கம் பேக் டு this சேனல் இன்னைக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டியில வந்து நான் உங்களுக்கு ரெண்டு ஃபார்மேட் வந்து கற்றுத்தர தரப்போறேன். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் செகண்ட் வந்து ஜிக்சாக் டிசைன்ஸ் எப்படி போடலான்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சர்தோசினா என்ன சிக்ஸாக்னா என்ன அண்ட் அதெல்லாம் எப்படி நம்மளோட டிசைன்ஸில் யூஸ் பண்ணலான்றதெல்லாம் பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் மெயினாக ஜர்தோசி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இருக்கிற வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரைடல் பிளவுசஸ் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போ அதான் கரண்ட் ட்ரெண்ட்லேயும் இருக்குது நார்மலாக நம்ம டிசைன்ஸில் யூஸ் பண்ணுற ஜரி ஆர் பீட்ஸ் இதெல்லாம் தவிர இந்த மாதிரி ஜர்தோசிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டிசைனே வந்து லைக் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப கிராண்டாக ராயலாக இருக்கும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டுற இதுதான் ஆரி சர்தோசி ஸோ இதை வந்து நீங்கள் ஆரி நீடல் யூஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆர் லைக் நார்மல் நம்ம கையில் தைக்கிற ஊசி இருக்கில்ல அந்த மாதிரி நீடல் யூஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த ஜர்தோஸ் இந்த ஜர்தோசி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம இழுத்தா வந்து லைக் ஒயர் மாதிரி வந்துடும் ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அதை இழுத்துட்டிங்கன்னா கூட விரல வச்சு அது ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் வந்து இழுத்து விட்டால் எந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ டிசைன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அந்த ஷேப்பும் வந்து மாறாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஆரி ஃபே நீங்கள் இந்த மாதிரி ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ஆரியில வந்து பீட் வைக்கிறதுக்கு ஒரு நீடல் யூஸ் பண்ணுவோம்ல மெலிசா நீட்டமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீடல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த நீடல்ல வந்து இந்த மாதிரி நீங்க அந்த ஜரதோசியோட சென்டர்ல வச்சு உள்ளே ஏத்துட்டீங்கன்னா அது வந்துடும் ஏன்னா லைக் அது ஸ்ப்ரிங் தான் இருக்கு நடுவுல கேப் இருக்கும் ஸோ அதை வச்சு ஏத்துனதுக்கு அப்புறமா நம்மளோட டிசைனில் வச்சு நம்ம ஆரியில வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் லைனாக போட்டுட்டே வர வேண்டியதுதான் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுறது கூட லைக் அது வந்து ஒரு பெரிய நீளமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய லாங் டிசைன்ஸ்லாம் போடுறதா தான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இல்லை லைக் சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதா ஒரு டூ த்ரீ இன்ச்சஸ் அந்த மாதிரி கேப்லேயே கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அதை உங்களோட ஆரி நீடலில் ஏற்றி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வாங்க உங்களோட ஷேப்பைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம் இதுவுமே வந்து லைக் ஒரு ஜர்தோசி சாரி zari மாதிரி தான் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைச்சி அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம் ஸோ ஆரியில் வந்து நீங்கள் ஜரியும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து போடலாம் ஸோ ஜரதோசி யூஸ் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் உங்களுக்கு மேபி வீடியோவில் பார்க்குறத விட இது இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் அதே மாதிரி ஜர்தோசிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது லைக் மெலிசா இருக்குது கொஞ்சம் தடிப்பாக இருக்குது மேட் ஃபினிஷில் இருக்கு ஷைன் ஃபினிஷில் இருக்குது இந்த சாஃப்ட் ஃபினிஷில் இருக்குது ஒரு மாதிரி ஹார்ட் ஃபினிஷில் டிசைன்ஸ் வச்சுருக்கு ஸோ நிறைய ஜர்தோசி ஃபார்மேட்ஸ் இருக்கு உங்களோட டிசைன்க்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது வந்து ரெண்டு லைன் போட்டுடுறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் போட்டதுக்கப்புறமா மேலே வர அந்த விங்ஸை கூட நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ அந்த விங்ஸ்லேயே வந்து அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் அந்த ஜர்தோசி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த விங்கோட கார்னர்ல வந்து ஒரு பீட் பிக்ஸ் பண்ணணும் ஸோ அதே ஃபார்மெட் யூஸ் பண்ணி நான் ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஒரு சாண்டில் கலர் ஆஃப் ஒயிட்ல பீட் எடுத்து அதில் வச்சு தைச்சிட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசியை பிக்ஸ் பண்ணிடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் பீடை வச்சுட்டு ஜர்தோசி தைக்கலாம் ஆர் லைக் ஜர்தூசி வச்சு தச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க பீட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஃபார்மெட்டுமே எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்டுறேன் ஸோ மெயினா ஜர்தோசி ஒர்க்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைடல் பிளவுசஸ்ல மெயினாக பிரைடலில் தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆர் லைக் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் நார்மல் ஜரி ஒர்க்கு பீட் ஒர்க்கெல்லாம் விட நீங்கள் ஜர்தோசை யூஸ் பண்ணியிருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராயலாக ஒரு லைக் ஃபினிஷ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு டிசைனே வந்து வேற லெவலில் இருக்கும் பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் வாஷ்லாம் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜர்தோசி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடும் ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியான இருக்கிற கிளாத்தில் மட்டும் அந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மேபி நம்ம பிரைடல் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நிறைய வாஷ் வாஷ் பண்ண போறது கிடையாது ஸோ அதனால இப்போ இருக்கிற பிரைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க அதுல யூஸ் பண்றதுக்கு ஏன்னா இதோட வந்து அந்த பினிஷ்டு லுக்கே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அவுட் லைக் ரொம்ப நீட்டா பினிஷ்டு லுக் இருக்கும் என்ன கேட்டால் பிரைடலுக்கு வர பிளவுஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி கூட பாருங்க நீங்க ஒரே டிசைனை வந்து நார்மல் ஜரி யூஸ் பண்ணியும் போட்டு பாருங்க ஜரதோசி யூஸ் பண்ணியும் போட்டு பாருங்க அதோட டிசைன் அண்ட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நம்ம ரஃபாக யூஸ் பண்ற கிளாத்ஸ் எல்லாம் வந்து ஜர்தோசி வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுவோம் அண்ட் நிறைய இடத்துக்கு அதை போட்டுட்டு போவோம் ஸோ எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துடும் ஸோ பெட்டர் நீங்க இந்த மாதிரி எப்பயாவது போடுற ட்ரெஸ் இருக்கல மட்டும் நீங்க இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஃபர்ஸ்ட் அந்த விங்ஸை வந்து பிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம தைச்சுட்டே இருக்கும்போது அந்த ஜர்தோசி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜர்தோசியோட எண்டிங்ல வந்து ஒரு நாட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஜர்தோசி இழுத்து விட்டுடுங்க ஸ்ப்ரிங் மாதிரி அதுக்கப்புறமா அதை ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அளவில் தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் டிசைன் போட போகிறோம் இதோட சென்டரில் வந்து ஜிக்சாக்ட் டிசைனா அதுக்கு வந்து மெயினாக வந்து நான் இன்றைக்கி சரி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆரி சில்க் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஜிக்சாக்ட்னால் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து டிசைன் ஆரி ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பி குழப்பி போடுற மாதிரி நம்ம போட போகிறோம் ஸோ நான் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ண அதே நீடில் யூஸ் பண்ணலை வேற ஆரி நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி லைனாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் உங்களோட கைக்கு எப்படி ஸ்டிச்சஸ் வரணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நடுவில் நடுவில் மட்டும் நான் ஒரு கோல்டன் பீட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வந்து இந்த டிசைனில் வந்து நடுவில் நடுல அந்த பீடு இருந்தால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்ல் வெச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த கிளாத் அந்த நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக நான் அந்த ஜிக்ஸாக் டிசைன் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போகிறேன் ஸோ ஜிக்ஸாக் டிசைன்னா இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அட் அதே சேம் டைம் வந்து நீங்கள் லைனை வச்சு உள்ளே ஏதாவது ஃபில் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி கிராண்டாக இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சுனா அட் த சேம் டைம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஃபினிஷ்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து லைக் நம்ம சுற்றி அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அசிங்கமாகவும் இருக்காது உங்களால் ஈஸியாகவும் சென்டரில் இருக்கதை ஃபில்அப் பண்ணிட முடியும் அண்ட் ஆல்சோ நம்ம ஜரி யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கோல்டன் யூஸ் பண்ணலன்னா கூட சரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட ஜரிஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நடுவில் இருக்கிற இந்த மாதிரி ஜாக் டிசைன்ஸ் போட்டுக்கலாம் சோ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு ஏதாவது இந்த கமெண்ட் தெரியப்படுத்துங்க ஆர் எம்ப்ராய்டில இந்த டிசைன்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் இதோட இந்த வீடியோ முடியுது ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து லைக் நம்ம டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தோம் ஒன்னு வந்து ஜர்தோசி அண்ட் வந்து இன்னொன்னு வந்து ஜிக்சாக் டிசைன் சோ இந்த டிசைன்ஸ்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்